சந்திப்பு நிகழ்ச்சிக்கு செல்வோம். முந்தைய சந்திப்பு நிகழ்ச்சியிலே ஹிந்ராஃபினுடைய தலைவர் மலேசியாவிலிருந்து வேதமூர்த்தி இங்கே கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். உண்மையில் மலேசிய அரசியலிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் ஒரு முக்கியமான மாற்றம்தான். ஆனால் ஹிந்ராஃபினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் இன்று நாம் பேச இருக்கின்றோம். வணக்கம் வேதமூர்த்தி. வணக்கம். மலேசிய அரசியலில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற மாற்றம், அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த தேர்தல் பிறகு, மார்ச் 8 தேர்தலுக்கு பிறகு, எதிர்கட்சிகள் வந்துட்டு அதிகமான முறையில் வந்துட்டு பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ வந்து டெமோக்ராட்டிக் குரல் பார்லிமெண்ட்ல அதிகமாக இருக்கு. பல விஷயங்கள் பேசப்படுகின்றார்கள். பல இஷ்யூஸ், புது இஷ்யூஸ்லாம் வந்து இதுக்கு முன்பு பேசாத விஷயம்லாம் இப்ப பார்லிமெண்ட்ல பேசி வெளிப்படையாக பல விஷயங்கள் வெளியே வருது. இப்ப மலேசிய அரசியல்ல இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முக்கியமா இந்த மாற்றத்துடைய காரணம் வந்துட்டு மக்கள் வந்து 50 வருஷமா விசுவாசமா அரசாங்கத்துக்கு வாக்களித்து அரசியல் மேல பல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அரசாங்கம் வந்துட்டு அந்த நம்பிக்கையை வந்துட்டு வீணாக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் மக்கள் வந்துட்டு இப்போ புதிய கட்டத்தை பார்க்குறாங்க. மலேசிய அரசியல் ரீதியில் புதிய ஒரு கட்டம் வருமா அப்படிங்கிற முறையில் வந்துட்டு எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, எதிர்கட்சிக்கு நம்ம ஓட் போட்டு அவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கட்சி மேலே நம்பிக்கை வருகிறது. இப்போ அதிகமாக இப்போ மலாயக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மலாய்க்காரர்களும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிந்தனைகள் மாறிக்கொண்டு வருகிறது. குறிப்பிட்டு இப்போ மலாய்க்காரர்கள் வந்து அன்வார் இப்ராஹிம் முன்னாள் துணை பிரதமர் இருக்காரு, அவருடைய கட்சியில வந்துட்டு பல பேர் சேர்ந்து அவரோட கட்சிக்கு பல பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. அவரும் எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு நாட்டை எடுத்து நடத்துறதுக்கு அவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி மலாய்க்காரர்கள் நம்புறாங்க. அதோடு இப்ப ஏனைய சிறுபான்மையின மக்களுடைய நிலவரங்கள், நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்போதைக்கு அதே நிலைமையில தான் இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் வந்துட்டு அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு, பெரிய அளவில் தோல்வி அடைஞ்ச பிறகு அரசாங்கம் பிரதமர் கொடுத்த வாக்கு வந்து என்னன்னு சொன்னா, நான் அந்த மெசேஜ் எனக்கு கடத்தி விட்டது, நான் இனிமேல் செய்ய வேண்டியது செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப 2 மாசமா ஆயிட்டுது. ஆனா இருந்தாலும் கூட எந்த ஒரு மாற்றமும் பெரிய அளவில் செய்ததா நம்மளுக்கு தெரியல. சொல்வாக்கிலேயே இருக்கு. இப்ப மலேசியாவின் சிப்பி என்று நாம் சொல்லப்படுகின்ற மகாதீர் முகமது வந்து ஒரு தவறான ஒருத்தரோட கையில ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார். அதுக்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகான ஒரு ஞானம் பிறந்திருக்கு சொல்லாமா? அது வந்துட்டு அவருடைய செல்ஃபிஷ் கோணம் தான் நான் சொல்லணும். ஏனென்றால் அவருக்கு, அவரும் அவருடைய குடும்பத்தை, மாதிரியரும் அவருடைய குடும்பத்தினர்களும் வந்துட்டு எந்த வகையிலையும் இந்த புது பிரதமர் மூலமாக எந்த வகையிலையும் நன்மை அடையவில்லை. அவங்களுடைய மேகா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு புது பிரதமர் வந்துட்டு நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல தான் அப்படி சொல்லியிருக்கணும்னு நான் நம்புறேன். தமிழர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? தமிழர்களுடைய நிலைப்பாடு அதே சூழ்நிலையில் தான் இருக்கு. நாங்கள் வந்துட்டு இன்னமும் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் நம்ம போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப ஹிந்ராஃபினுடைய பிரச்சனைக்கு முதல்ல வந்து தமிழர்கள் இப்பொழுது அதிகமாக அரசியலில் பங்கெடுத்திருக்கின்றார்கள், அந்த சூழ்நிலையை பற்றி சொல்லுங்க. பெரும்பாலும் வந்துட்டு எதிர்கட்சியர்கள் வந்து எதிர்கட்சி மெம்பர்ஸ் வந்து பல பேர் வந்துட்டு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு தமிழர்களுடைய குரல் பார்லிமெண்ட்ல வந்துட்டு அதிகமாக இருக்கிறது இப்போது. அந்த வகையில் வந்துட்டு இது எதிர்கட்சியில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம இன்னமும் செயல்பாட்டில் வந்துட்டு நம்ம இன்னும் அது கான்கிரீட்டாக ஒரு நம்மளுக்கு ஒரு முடிவாக வரல. இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையில் இருக்கிறோம். இப்ப ஹிந்ராஃபினுடைய அரசியல் எழுச்சியை பற்றி என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக ஹிந்ராஃப் வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. ஹிந்ராஃப் மூலமாக மக்களுக்கு அரசியல் சிந்தனைலாம் மாறி இருக்கு. 50 வருஷமா வந்துட்டு இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரே அரசாங்கத்துக்கு தான் வாக்களித்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் வந்துட்டு அந்த மாற்றம் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம்.
இந்த மாற்றம் மூலயமா வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எதிர்கட்சி மேல நம்பிக்கை வந்திருக்கு. எதிர்கட்சினாலையும் செயல்பட முடியும், எதிர்கட்சியும் ஒரு நாட்டை எடுத்து அவங்களும் அந்த நாட்டை ஆள முடியும், இந்த மைனாரிட்டி தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு வந்துட்டு உரிமை கிடைக்கும், அவங்க மூலயமா உரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே இப்ப வந்திருக்கு. இப்ப ஹிந்தாஃபினுடைய செயல்பாடுகள் ஆரம்பத்திலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது, தொடர்ந்தும் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது ஹிந்தாஃபினுடைய செயல்பாடுகள், இப்ப தலைவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஹிந்தாஃபினுடைய செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கா, எப்படி இருக்கு? ஒரு வகைக்கு முடக்கப்பட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கூட நான் லண்டன்ல இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன். லண்டன்ல இருந்து அங்க மலேசியால ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் வந்துட்டு இங்கே இருந்து பிளான் பண்ணி அங்க நம்மளுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க. நாடு முழுக்க நார்த்து சவுத்துல வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம சொல்ல அவங்க செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில வந்துட்டு அந்த ஹிண்ட்ரஃபோடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. எந்த வகையிலையும் வந்து குறைஞ்சதாக நம்மளுக்கு தெரியல. ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டு இந்த 5 தலைவர்களை விடணும், நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்த அந்த 18 கோரிக்கை வந்துட்டு அரசாங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டு தான் வந்து. இப்ப தலைவர்களை வந்து வெளியில விடுவது தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைகளை நடத்தினீங்களா அரசாங்கத்தோட? இன்டைரக்ட்லி இருக்கு, நம்ம இன்டைரக்ட்லி பேச்சுவார்த்தை இருக்கு. ஆனா அரசாங்கத்தில இருந்து வந்துட்டு ஒப்புனா நாங்க என்ன கேட்கிறோம்னு சொன்னாக்கா பிஹைண்ட் த சீன் பேச்சுவார்த்தை நாங்க விரும்பல. ஒப்புனா நேருக்கு நேரு நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பேசி இதுதான் எங்களுடைய பிரச்சனை, 50 வருஷமா எங்களுடைய பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்க நேரடி பேச்சுவார்த்தையை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் அவங்க நம்மள பின்னால இருந்து பேசாம முன்னுக்கு நேரடியா கூப்பிட்டு வச்சு நம்ம பிரச்சனையை தெரிஞ்சுக்குவாங்க தான் நாங்க. இப்ப எப்படி அழைப்பு விடுக்கிறார்கள் அரசாங்கம்? ஹிண்ட்ராஃபோட மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சுமூக நிலைக்கு மாறுவதற்கு விரும்புறாங்களா அரசாங்கம்? மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எப்படியான அழைப்புகளை விடுத்தாங்க? என்ன பல பேர் வந்து சந்திச்சிருக்காங்க, லண்டன்ல பல பேர் சந்திச்சிருக்காங்க, அரசியல்வாதிங்க வந்திருக்காங்க, வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கொண்டது அதுதான், ஹிண்ட்ராஃப் வந்துட்டு முக்கியமாக ஹிண்ட்ராஃப் வந்துட்டு ஒரு ரெக்கனைஸ் ஆர்கனைசேஷன், இந்த ஹிண்ட்ராஃப்க்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு பதிவு எங்களுடைய ஆர்கனைசேஷனை பதிவு செய்து அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கேன். இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசியல் மாற்றத்தில் தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள், வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் ஹிண்ட்ராஃபுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? தொடர்பு நல்ல தொடர்பு, குறிப்பிட்டு எதிர்கட்சியில் உள்ள எம்பிஸ் வந்துட்டு நல்ல தொடர்பு இருக்குது. அரசாங்கத்தில் உள்ளவங்க அதே சூழ்நிலையில் தான் இருக்காங்க, அவங்க அவங்களுடைய போக்கில் தான் இருக்காங்க. இப்ப அந்த தொடர்பை வைச்சு கொண்டு அரசாங்கத்தில் தமிழ் எம்பிக்கள் இல்லையா அமைச்சர்கள் இருக்காங்க? எத்தனை பேர்? ஒரு ஃபுல் கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க, 2 துணை அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் ஹிண்ட்ராஃபுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு? நம்ம அவங்க கூட எந்த தொடர்பும் வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அரசாங்கத்துடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இன்டர்மீடியரி ஒரு நடு ஆளை வச்சு நமக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட்டை பேசுவோம், டைரெக்டாக கவர்மெண்ட்டை நம்மளுடைய உரிமையை கேட்போம் என்ற ஒரு குறிக்கோள் தான் நாங்கள் இருக்கிறோம். இவர் ஹிண்ட்ராஃபினுடைய தலைவர்கள் சிறைச்சாலையில் இருந்து தேர்தலில் பங்கு பற்றினார்கள் ஒருத்தர் மனோகரன் பங்கு பற்றி அவருடைய நிலைமை என்ன? அவர் வந்துட்டு தேர்தலில் மக்கள் வந்து அவரை தேர்ந்து எடுத்திருந்தாலும் கூட அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு மக்களுக்கு முழுசா வந்து அவர் செயல்படுத்த முடியல. ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறாரு,